வீட்டிலிருந்து கொண்டே வேலை பார்க்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற திட்டத்தில் 10% நன்மைகள் இருந்தாலும் 90% தீமைதான் உள்ளது என்று நிரூபணமாகியுள்ளது. 2019 தொடங்கிய கொரோனா வைரஸ் அதன்பின் வேகம் எடுத்து பல நாடுகளுக்கு பரவி பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் பல கட்டுப்பாடுகளுடன் கூடிய விதிமுறைகளையும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போது மக்கள் பல புதிய பழக்க வழக்கங்களையும் விதிமுறைகளையும் நடைமுறைப்படுத்திக் கொள்ளும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டனர். அதில் ஒன்றுதான் வீட்டிலிருந்து வேலை பார்த்துக் கொள்ளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற திட்டம். பல ஐடி நிறுவன ஊழியர்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் வீட்டிலிருந்து கொண்டே கணினி, மடிக்கணினி போன்ற கருவிகளை பயன்படுத்தி தங்களது வேலைகளை சுமூகமாக பார்த்து வந்தனர். தற்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையில் பல சிக்கல்கள் உள்ளது என தெரிய வந்துள்ளது. இது போன்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் அலுவலகம் உள்ளது போல் போலி ஆவணங்கள் கொண்டு மக்களை பணம் மோசடி செய்து ஏமாற்றி வருகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள திருமணமான பெண்களையும் கல்லூரி படிக்கும் மாணவிகளையும் குறிவைத்து இது போன்ற மோசடி நடந்து வருகிறது. பெண்கள் தங்களது செலவுக்கு உதவும் வகையில் வீட்டிலிருந்து கொண்டே வேலை பார்த்தால் அதன் மூலம் வரும் பணத்தை சேமித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இது போன்ற போலியான நிறுவனங்களிடமும் நபர்களிடமும் ஏமாந்து போகின்றனர். பிரபல வேலை தேடும் செயலிகள் மூலம் மக்கள் விண்ணப்பிக்கின்றனர். உதாரணமாக, பட்ட படிப்பு முடித்த ஒரு மாணவி முழு நேர பணிகளை தேடிக் கொண்டிருந்த போது வேலை கிடைக்கும் வரை வீட்டிலிருந்து கொண்டே ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பணிகளை பார்க்கலாம் என்று எண்ணி பிரபல வேலை தேடும் செயலிலில் விண்ணப்பித்துள்ளார். அப்போது சாஷி என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தில் இருந்து பார்வதி என்ற பெண் தொலைபேசி மூலம் அனுப்பியுள்ளார். அப்போது தினம் ஒரு வேலை கொடுக்கப்படும் எனவும் இறுதியில் வேலைக்கான தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதை நம்பிய அந்த பெண் வாரம் முழுவதும் வேலை செய்து கொடுத்துவிட்டு தனக்கான ஊதியத்தை வழங்கும்படி கேட்டுள்ளார். அப்போது பார்வதி என்ற பெண் நான் அனுப்பும் லிங்கை பார்க்கும்படி கூறியுள்ளார். அதில் அவர் பார்த்த வேலைக்கான ஊதியம் 30,000 எனவும் அதை வழங்க அவரது வங்கி கணக்கில் 2,616 ரூபாய் பணம் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து பார்வதியிடம் கேட்டபோது வங்கி கணக்கில் 2,616 ரூபாய் இருந்தால் மட்டுமே சம்பள பணம் வங்கி கணக்கில் விழும் என்று கூறியுள்ளார். அப்போது அந்த பெண் வங்கி கணக்கில் பணம் உள்ளதாகவும் ஆனால் சம்பளம் ஏறவில்லை எனவும் கூறியுள்ளார். அதற்கு பார்வதி 2,616 ரூபாயை தனது வங்கிக்கு அனுப்புமாறும் பிறகு நான் சம்பளத்துடன் இந்த 2,616 ரூபாயும் சேர்த்து அனுப்பிவிடுவதாக கூறியுள்ளார். இதில் சந்தேகம் அடைந்த அந்த பெண் பணம் அனுப்ப மறுத்துள்ளார். அதற்கு பார்வதி தகாத வார்த்தையால் அப்பெண்ணை வாட்ஸ்அப்பில் திட்டியுள்ளார். வேலை தேடும் பணியில் ஈடுபடுபவர்கள் கவனத்துடனும் சேரப்போகும் நிறுவனம் முறையான பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா அல்லது போலியானதா என கவனத்துடன் பார்த்து சேர வேண்டும். என்னத்தான் சில நிறுவனங்கள் உண்மையாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் வேலை கொடுத்தாலும் இது போன்ற சில நிறுவனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் வேலை தருவதாக கூறி முன்பணம் செலுத்தும்படி கேட்பது, ஏமாற்றுவது போன்ற போலி நிறுவனங்களும் உள்ளது. இது போன்ற மோசடியில் சிக்காமல் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக இருக்கிறது.